இவ்வளோ இவ்வளோ ரீசர்ச்லாம் பண்ணி எப்படி எடுத்துருக்கீங்க, எப்படி உங்களால் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக வந்திருக்கு? ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கலி இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஃபிலிம் ஃபார் போத் ஆஃப் அஸ், மீ அண்ட் ஸ்ரீகாந்த். இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு மேடையில் எங்களுக்காக இந்த படத்துக்கு வாழ்த்து வந்த எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ராஜா சார் வந்து எனக்கு ஒரு 7 மந்த்ஸ் பிஃபோர் தெரியும். அப்போது சும்மா ஒரு டிஸ்கஷனுக்கு வாங்க அப்படின்னு போனோம். போய் உட்காந்தோடனே நான் அவர்கிட்ட முதல் வார்த்தை சொன்னேன், இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் சொன்னனாலே நான் காலேஜுக்கே போகலாம் சார் அப்படின்னு. அடுத்து அவர் கதை சொல்கிறத நிப்பாட்டிட்டாருன்ட்டு. ஏன்னா எங்கே வந்துட்ட கதையை சொல்லிட்டு கருத்து ஓர சொல்லிடுவானுட்டு ஒரு கதையை சொல்லலான்ட்டு. அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் சொன்னார், ஒரு இந்த இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மேட்டர்கள் சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேட்கும்போது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த ஆல்ஃபா பீட்டா காமா உண்மையிலே தெரியக்கூடாதுன்னு தான் சார் நான் காலேஜ் விட்டு வெளியே வந்தேன். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கன்ஃபார்மாக உங்கள் படம் நான் தேர்தலில் பார்ப்பேன் சார். ஸோ ஒரு சுரேஷ் அந்த மாதிரி இதில் நான் என்ன கேரக்டரு, கன்ஃபார்மாக பாபி ஆண்டனி கேரக்டராக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இல்லை உங்களை பற்றி நல்லா தான் சொல்கிறேன். அப்புறம் உயிர் மொழி. ஸோ ஒவ்வொரு இயக்குநருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுகிற அந்த கதை திரைக்கதை இதுதான் வந்து உயிர். ராஜா சாருக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு, வீட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணி படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபே ப்ரொடியூசராக கிடைக்கிறதுக்கு கோடியில் ஒருத்தருக்கு தான் அங்கே கிடைக்கும். உண்மையிலே அந்த கோடியில் ஒருத்தர் அவர். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ. என்ன பேசுன்னு தெரில, நர்வஸாக இருக்கு. நான் பேசுகிறோம், நான் டான்ஸ் மாஸ்டர் தான், இது எனக்கு தெரியாத வேலை. ஆனால் எனக்கு இதை பற்றி எனக்கு எதுவும் பேச வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் தேங்க் டு மை டைரக்டர் ராஜா சார் அண்ட் மேடம் மை சிஸ்டர், அப்புறம் குரு சார். எனக்கு என்னென்னா நிறைய சாங்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த ப்ளே பண்ண ரெண்டு சாங் நான் பண்ணேன், ஒரு சாங் தினேஷ் நான் பண்ணியிருக்காரு. அந்த க்ரீன் மெட் சாங் ஆக்சுவலி நம்ம கேட்போம், ஒரு ஏதாவது ஒரு போர்ஷன் பண்ணுவோம். பட் அதில் டெக்னிக்கலாக நிறைய இந்த பிளேட் வச்சு என்ன பேக் வரும்ன்றது தெரிஞ்சு அப்படியே ஒர்க் பண்ணோம். எனக்கு இந்த ஃபிலிம் வந்து நிறைய நான் கற்றுக்கிட்டு தான் சொல்லணும். ஒவ்வொரு படத்துலையும் அதுதான் நடக்குது. இந்த படத்தில் இன்னும் ஒரு படி, ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டேன். மறுபேர் டைரக்டர் பார்க்க அப்படி இருப்பார், ரொம்ப கேமராமேனுக்கு என்ன டவுட்னா கூட சொல்லுவார், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அப்டேட்டில் இருக்கார். ஸோ இந்த ஒரு 5 விதமான 5 விதமான கேரக்டர்ஸ்லாம் சொன்னார், நான் எதுவுமே பண்ணலை. அவர் சொல்லுவார், நான் தான் பண்ணேன். ஏன்னா எல்லாரும் ஒர்க் ஷாப்லாம் பண்ணாங்க. இது திடீர்னு ஒருத்தர் திடீர்னு மாறி தான் உள்ளே நான் வந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு நடந்த விஷயம். காட் பிளேஸ், படம் நல்லா சக்ஸஸ் ஆகணும். இந்த டீமுக்காக உழைச்ச எல்லாருக்கும் என்னை நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் என் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். திருப்பி அங்கே தான் அதனால தான் இங்கே உட்காரமா அங்கே உட்காந்துருக்கேன், அதுதான் நிரந்தரம், அதெல்லாம் அங்கேயே போயிடுறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உலகில் நான் 1000-ல் ஒருவனோ, 100,000-ல் வருவனோ, 1,00,000-ல் வருவனோ கிடையாது. 150-ல் ஒருத்தர், 150, 200 சார், 5 குழம்பிட்டேன் சார். பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் குழம்பிருக்கேன். இது நான் குழம்புறதுனால எனக்கு இந்த ரோல் கொடுத்தாரா, இல்லை இந்த ரோல் கொடுத்ததுனால நான் குழம்புனா, அதனால ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் எந்த படத்தை ஒத்துக்கிறதுனே தெரியல, குழப்பமா இருக்கு எனக்கு. அப்படி ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. இது என்னடா டிஎன்ஏ, அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமாண்டா காமான்றாங்களே, இது என்ன சயின்ஸ் படமா இல்லை ஏதாவது கணக்கு எனக்கு பாடம் எடுக்கிறாங்களான்னு. பாடங்கள் இல்லை, பக்கா படம், பக்கா லவ் சப்ஜெக்ட், அட்டகாசமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு காமான்ற ஒரு குழப்பமான ஒரு கேரக்டர், அதில் ஒரு காமெடி பண்ணியிருக்கேன். நல்ல கதை சொல்லி அழகான களம் கொடுத்து எனக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்கிற இயக்குனர் ராஜா அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனரை பற்றி ஒன்று சொன்னோன்னா, அவர் வந்து அப்படி ஒரு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்னு சொல்லலாம். தன்னுடைய சோதனைகள் அத்தனையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அவர். இந்த படம் வேற யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தாங்கன்னா பாதியில் ஏற கட்டியிருப்பாங்க. இவருக்கு வந்து அவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, அத்தனையும் தாண்டி இதெல்லாம் சமாளிக்கலாம் சான்ஸ் இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவார்னா, எப்படி சார் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போறீங்கன்னு கேட்பேன். அதான் டேலண்ட், அதுதான் மாற்றணும், டெக்னாலஜி இருக்கு என்ன இருக்குன்னு அவர் அத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு, எனக்கு கண்ணு கூட தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஸோ இவர்கிட்ட இன்னும் விதவிதமான புதுவித சரக்குகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவு அந்த இதை பொறுத்து அவர் ஒன்று ஒன்றா இறக்கி வைக்க தயாராக இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ஸஸையும் சொல்லணும், சண்முகப்பிரியா மேடம். வழக்கமாக ஒரு ஆணுடைய வெட்டுக்கு பின்னால் அனுப்பாங்க, இவங்க கொஞ்சம் சைடில் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இந்த படம் எடுக்கும்போது,
அவங்களும் உள்ள குழந்தையும் வளர்ந்தது, படமும் வளர்ந்தது, குழந்தை ரிலீஸ் ஆயிடுது, படம் இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ சச் எ கிரேட் சப்போர்ட் அவங்க. ஸோ அந்த இயக்குனர்கிட்ட இந்த படத்துலேருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாண்டி ஈஸியாக போகலாம், அதுக்கு ஒரு வழி இருக்குது, கவலைப்படும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவம். தேங்க்யூ, நன்றி. ராஜா அப்படின்னு சொல்கிறவர் வந்து எனக்கு 93-96 அமெரிக்கன் காலேஜில் இளையராஜான்னு தெரியும். ஒரு பெரிய பெரிய இங்கிலீஷ் புக் நடுவில் சுந்தர் ராமசாமி, ஜி நாகராஜன் இந்த மாதிரி புக்கை வச்சுட்டு கிளாஸுக்கு போகாமல் செல்வி ஒயின்ஸ்க்கு எழுத்து அப்படி இருக்கக்கூடிய டீ கடையில் உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் பெரும்பாலும் ஒரு நிறைய நட்புகள் உள்ள மனிதர் கிடையாது அவர். யார்ட்டையுமே பேச மாட்டார், கொஞ்சம் விலகி இருப்பார். எப்போதுமே ஏதோ ஒரு பெரிய ஜென் தத்துவவாதி மாதிரியே நடந்துகிட்டு இருப்பார். இவர் சினிமாவுக்கு வருவார்னு நினைக்கவே இல்லை. நான் 98 மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் படிக்க வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என் காலேஜுக்கு வந்தார். இங்கே என்ன பண்ணாரு கேட்டால், பிரசாத்தில் வந்து இந்த மாயா அப்படின்னு ஏதோ 3D மேக்ஸ் அப்படி தான் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போல்லாம் நமக்கு அது என்னன்னே தெரியாது, இல்லை நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே இன்னும் படிச்சுட்டு ஒரு நாள் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து நான் பாம்பே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி பாம்பேல யாரை தெரியும்னா யாரையும் தெரியாது. கையில் எவ்வளோ காசு இருக்குன்னா தெரிஞ்சு ஒரு 1000 ரூபாயோ 1200 ரூபாயோ வச்சுருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். கிளம்பி பாம்பே போனால் அப்படி பாம்பேயில் எங்கே தங்குவோம் அப்படி யாரை தெரியுதுமே தெரியாது. ஒரு 3 மாதம் கழிச்சு பாம்பேலேருந்து ஃபோன் பண்ண அப்படி நான் வந்து இப்போ ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அனிமேட் ரெஸ்டரண்ட் அப்படின்னு அப்படி. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ண அப்படி நான் இப்போ வந்து எடிட்டர் ஆகிட்டேன் அப்படின்னு அப்படி. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார், நான் இப்போ வந்து இந்த லிண்டாஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆட் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இதுக்கு நடுவில் ராஜாட்ட ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அது வந்து பிரியா, சண்முக பிரியா வந்ததுக்கப்புறம் ராஜா அது வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக இருந்து நான் பார்த்ததில்ல. ஒரு திருமணம் ஒரு ஆணை ஒரு மகத்தான மனிதனாக மாற்றுங்கிறதுக்கு உதாரணம் வந்து ராஜா. அதுக்கு பிறகுதான் ராஜாவுடைய வாழ்க்கையினுடைய எல்லா முன்னேற்றமும் நடந்ததாக நான் நினைக்கிறேன். இப்போ திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்த அப்படி நான் படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு நடுவில் ஒன்று நடந்துச்சு, கட்டுரை தமிழுக்கு அவர் தான் எடிட் பண்ணுறதாக இருந்துச்சு. பட் கார்டு இல்லாதவங்க நம்ம ஊரில் எடிட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால நல்ல வேலை அவர் எடிட்டர் ஆகலை, எனக்கு டைரக்ட் ஆகிட்டார். வந்து படம் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாடி ஓகே, நானாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாடி எனக்கு அடுத்த அதிர்ச்சி. 1200 ரூபாயோட பம்பாய் போன ஒருத்தர் திரும்பி சென்னைக்கு வந்து ப்ரொடியூசர் ஆகிறாரு. அதான் ராஜா, எதையுமே விட மாட்டான், கடேஸ்வரிக்கு போராடக்கூடிய ஒரு ஆள். அவங்ககிட்ட எப்பொழுதுமே ஒரு பெர்ஃபெக்ஷனை நோக்கிய ஒரு ஒரு முயற்சி இருக்கும். முடியுதோ முடியலையோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு முழுமையை உருவாக்கணுங்கிற அளவுக்கு பாடுபடக்கூடிய ஒரு ஆள். அந்த முழுமைக்கான முயற்சி இந்த படத்தில் பார்த்த சில ஷார்ட்ஸில் அங்கங்கே தெரிஞ்சுது. இந்த படம் வெற்றி அடைவதற்கு மட்டுமல்ல, ராஜா, சண்முக பிரியா அவர்கள் குழந்தைகள் மென்மேலும் பல வெற்றிகளையும் வாழ்க்கையினுடைய ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்திக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுகிறது இல்லை, எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ இங்கே என்னை இந்த டீமை மதித்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹார்மோன் மூவி மேக்கர்ஸ் மிஸ்டர் சுதந்திரம் சார், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் பிறந்தவன் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். விழாவின் நாயகன் சந்தோஷ் நாராயணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னை மதித்து வந்த என் இயக்குநர்கள் பிரபு சாலமன் சார், ராம், சாந்தா மற்றும் வெங்கி சார் மற்றும் சுரேஷ், கௌரவ் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகத்தி விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் எந்த சூழ்நிலையை விட்டு கொடுக்காமல் நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகை நேயர்களுக்கும் மற்றும் ஊட நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த டீமை வாழ்த்த வந்ததற்கும் இந்த வெற்றிக்காக வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி மனமார்ந்த.